மக்களும் மட்டுமே. காமராஜரின் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த கட்டரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் அவரது அப்போது கற்ற வாழ்க்கையை சற்று மாவட்டம் கும்பைப்பட்டியில் பிறந்த கக்கன் தனது இளம் பருவத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்று 18 மாதங்கள் சிறை சென்றுள்ளார். 1946 சட்டப்பேரவை உறுப்பினராகவும் 1952 நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காமராஜர் ஆட்சி காலத்தில் 1957 முதல் 1967 வரை பொதுப்பணித்துறை, காவல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சராக பணியாற்றியுள்ளார். அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில்தான் வைகை அணை கட்டப்பட்டது. கப்பலின் இந்த தொண்டிலை நினைவு கூறும் தும்பைப்பட்டி மக்கள் அவர் வாழ்ந்த மண்ணில் பிறந்தமைக்காக நாட்டு மக்களுக்காக தனது வாழ்வில் அர்ப்பணித்த கக்கன் தனிப்பட்ட முறையில் எந்த வகையிலும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொந்த பந்தங்களுக்கு உதவக்கூடாது என்பதில் கடைசி வரை உறுதியாக இருந்தார். அவருடைய உறவினர்கள் இன்றைய நிலையை பார்க்கும் யாருக்கும் அவருடைய நேர்மை இருக்கும். தனது தம்பி விஸ்வநாதனுக்கு காவல்துறையில் கிடைத்த வேலையை